பாஜகவிலிருந்து திரு அஸ்வத்தாமன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு அஸ்வத்தாமன். தற்பொழுது நாங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, தலைமை இல்லாமல் தமிழக பாஜக தற்பொழுது தடுமாறுகிறதோ அப்படின்ற ஒரு கேள்வியும் தொண்டர்கள் மத்தியிலிருந்து முன்வைக்கப்படுவதாக களத்தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த சுணக்கம் அப்படின்றது அண்ணாமலை இல்லாத ஒரு ஆப்சன்ஸ் இருக்குது. இருந்தாலும் ஒருங்கிணைப்பு குழுவில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கான பணிகளை தொடர்ந்து வருகிறார்கள் அப்படின்னு ஒருபுறம் சொல்லப்பட்டாலும் கூட, களத்தில் தமிழக அரசியலில் அன்றாட நிகழ்வுகளுக்கு அண்ணாமலை போல செயல்படக்கூடியவர் தற்பொழுது இல்லை அப்படின்றது தான், அதுவும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதும் தொண்டர்கள் மத்தியிலிருந்தும் நிர்வாகிகள் தரப்பிலும் அந்த கருத்து நிலவுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது குறித்து தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அண்ணாமலை தரப்பு ஹெச் ராஜா தரப்புக்கு அவர்கள் சில இடங்களில் ஒத்துழைப்பு தர மறுப்பதாகவும் கூட தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அண்ணாமலைக்கு பதிலாக தற்காலிக தலைவரையாவது நியமித்திருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தும் தொண்டர்கள் மத்தியில் நிலவுவதாகவும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து அது தொடர்பான தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம். திரு அஸ்வத்தாமன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் நம்மளுடைய கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் திரு அஸ்வத்தாமன். தமிழக பாஜகவில் தற்பொழுது ஒருங்கிணைப்பு குழு அப்படின்றது அமைக்கப்பட்டு அவர்களுக்கான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு இருந்தாலும் கூட தற்காலிக தலைவரையாவது நியமித்திருக்கலாம். ஏன்னா தமிழகத்தில் அன்றாட அரசியலில் திரு அண்ணாமலை அவர்கள் செயலாற்றின அளவுக்கு தற்பொழுது அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் செயலாற்றவில்லை. அதனை வந்து ஈடுகட்டும் விதமாக ஒரு தற்காலிக தலைவரையாவது நியமித்திருக்கலாம். அது போன்ற ஒரு சுணக்கம் தற்பொழுது இல்லாமல் இருந்திருக்கும் அப்படின்ற கருத்து தொண்டர்கள் மத்தியிலிருந்து எழுபதாக சொல்லப்படுகிறது. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லலாம். எழுபதாக சொல்லப்படுகிறது, அவ்வளவுதான். ஏன்னு கேட்டீங்கன்னா, மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மேற்படிப்பு, அதாவது ஒரு உலக அரசியலை படிப்பதற்காக லண்டனுக்கு சென்றிருந்திருக்கிறார். இருந்தாலும் கூட இங்க வந்து ஒரு ஒருங்கிணைப்பு குழு கட்சியினுடைய செயல்பாடுகள் எந்த தொய்வும் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு, இப்போ வந்து உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. அது வந்து ரொம்ப எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் வந்து அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. நிறைய பேர் ஆர்வத்தோடு வந்து பாஜகவில் இணைவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போல நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்த நாள், தமிழகம் முழுவதும் நலத்திட்ட உதவிகளை கொடுத்துருக்கிறோம். நான் கூட சிவகங்கையில் கரிசல்பட்டியில் தையல் மிஷின் போன்ற நலத்திட்டங்களை கொடுத்துருந்தேன். இப்படி வந்து முழுமையாக செயல்பாட்டில் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் ரொம்ப அருமையாக செயல்பாடு சென்று கொண்டிருக்கிறது. என்ன விஷயம் அப்படின்னா, ஊடகங்கள் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை கவனித்துக் கொண்டே இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு கவனிக்கப்படுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தியாக பாஜக இருப்பதனால தொடர்ந்து நீங்கள் கவனித்துக் கொண்டே இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சில என்ன சொல்றது, உங்களுக்கு இந்த மாதிரி தோணலாம். தவிரவும் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து ஊடகங்களை சந்தித்துக் கொண்டிருப்பார். அதனால கூட உங்களுக்கு வந்து இந்த தொய்வு ஏற்பட்ட மாதிரி தோணிருக்கலாம். மற்றபடி கட்சியினுடைய செயல்பாடுகள் ரொம்ப சுறுசுறுப்பா, ரொம்ப அருமையா சென்று கொண்டிருக்கிறது. இந்த தருணத்தில் இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு அஸ்வத்தாமன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.